நடுக்கம் வந்து திமுகவுக்கு வந்து ரொம்ப நாளாச்சு. இது கே என் நேரு அவர்கள் பேசினது மட்டுமல்ல, உதயநிதி ஸ்டாலினும் பேசியிருக்காரு கூட்டணியில் ஒரு பெரிய மாற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி. இதில் வந்து அண்ணன் திருமாவளவன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு விலகணும் அல்லது அதை நேரடியாக எதிர்க்கணும் அப்படின்னு சொன்னால், இதுக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு சூழல் 2015 வந்தபோது இதே மது ஒழிப்பு மாநாடு அப்படிங்கிற ஆயுதத்தான் நீ கையில் எடுத்தாரு. இப்போ அதோட இப்போ நீங்கள் பொருத்தி பாருங்கள், இன்றைக்கி என்ன சூழ்நிலையில் மதிப்புக்குரிய அண்ணன் திருமாவளவன் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் ஆம்ஸ்ட்ராங் அவர்களினுடைய படுகொலை, இதில் திமுகவினுடைய கை நேரடியாக இருப்பதாக ஊடகங்களில் கடுமையான குற்றச்சாட்டுகள் எழுந்துச்சு. நீதிமன்றங்களில் நீதி அரசர்கள் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர்களாக இன்றைக்கி வந்து இருக்கிறதுக்கு காரணமே அது திமுக போட்ட பிச்சை அப்படின்னு ஆர்எஸ் பாரதி அவர்கள் சொன்னாங்க. அது குறித்து திமுக தலைமை எந்த ஒரு கண்டன அறிக்கையும் கொடுக்கல, ஆர்எஸ் பாரதி அவர்களை கூப்பிட்டு கண்டிக்கலை. நாளைக்கு அண்ணன் திருமா அவர்களை பார்த்து நீங்கள் இன்றைக்கி எம்பியாக இருக்கிறது, உங்கள் கட்சிக்காரங்க எம்எல்ஏ இருக்கிறதெல்லாம் திமுக போட்ட பிச்சைன்னு நாளைக்கு எப்படி சொல்லாமல் இருப்பாங்க? அந்த மாநாட்டில் அண்ணன் திருமா அவர்கள் கனிமொழிக்கு எதிராக பேசுவாரா? ஐயா மு க ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக பேசுவாரா? யாருக்கு எதிராக பேசுறது? ஐயா உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக பேசுவாரான்னு கேட்டீங்கன்னா உறுதியாக பேச மாட்டார். அப்போ என்னதான் பேசுவார்? மது ஒழிப்போன்னு யார் பேசுவார்? மது ஒழிக்கணும், கொள்கை முழக்கம் மட்டும் எடுத்துகிட்டு போக முடியுமா? அப்படிதான் வந்து செய்வாங்க அவங்க. புரியுதா உங்களுக்கு? செய்ய அதை அப்படி ஒரு நாடகத்துக்கான தேவை என்ன இருக்கு? அதை தான் நான் சொல்கிறேன். அந்த நாடகத்துக்கான தேவை திமுகவை விட்டு விலகி வெளியே வரணுங்கிற தேவை இருக்குது. மதிப்புக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் கூட இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்களில் பலர் அதை அப்படி 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 நடக்கிறதுக்கு விட மாட்டாங்க. திமுகவை விட்டு வெளியில் போகிறதுக்கே அவங்க வந்து விட மாட்டாங்க. ஏன்னா அவர்களெல்லாம் ஆல்ரெடி வந்து திமுகவால் விலை பேசி வாங்கப்பட்டவர்கள். திமுக அடிமைகள் நிறைய பேர் வந்து அண்ணன் திருமாவளவர்களை சுற்றி இருக்கிறாங்க. அவங்க வந்து விட மாட்டாங்க. இந்த மார்ட்டின் அவர்களுடைய மருமகன் ஆதவ அர்ஜுன் இருக்கார்ல, அவர் விசிகாவில் வந்து சேர்ந்ததே திமுகவிலிருந்து விசிகாவை வேரோடும் வேரடி மண்ணோடும் புடுங்கி கொண்டுட்டு போய் அதிமுகவில் சேர்க்கறதுக்கு தான் அவர் வந்தார் அப்படின்னு ஒரு ஆர்வம் சொல்கிறாங்க. ஓகே, சில ஊடகவியலாளர்கள் வந்து சொல்கிறாங்க. இது கடைசியில் அப்படி தாங்க வரும், நீங்கள் வேணால் பாருங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது, அது என்னென்னா, ஒரு 10 சீட்டுக்கு மேலே 15 சீட்டு வரைக்கும் வாங்கிய விசிகாவை திரும்ப கொண்டு வந்து 6 சீட்டு 8 சீட்டுன்னு கொண்டாந்து நிறுத்தி, இப்போ இந்த தேர்தலில் 3 சீட்டிலிருந்து 4 சீட்டு வரைக்கும் தான் கொடுக்க முடியுங்கிற ஒரு சூழலும் உருவாகுது. அது 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 வந்து கசியுது வெளியில். விசிகாவுக்கு ஒரு 4 சீட்டு 3 சீட்டு கொடுத்து அவங்கள கட்டுப்படுத்திடலாம், இல்லைனா வெளியில் போகணும்னு சொல்லிடலாம் அப்படிங்கிற சூழலும் இருக்குது. அந்த மரியாதை எல்லாத்தையும் காப்பாற்றிக்கணும் அப்படின்னு தான் இந்த முடிவை வந்து திருமா அவர்கள் எடுப்பதாக நான் கருதுகிறேன். திருமாவளவன் அவர்கள் வந்து வெளியில் வர்றதே விஜயை டார்கெட் பண்ணி தான் அவர் வெளியில் வர்றாரு. துணை முதல்வரே கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஆமாம், என்னன்னு கேட்டிங்கன்னா, காங்கிரஸ் கட்சி, காங்கிரஸ் இஸ் இன் ஃபேவர் ஆஃப் விஜய், காங்கிரஸ் திருமா விஜய் விஜய் மூணு பேரோட கூட்டணி என்பது தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. அதை முன் வச்சு தான் திருமா வந்து காய் நகர்த்துறாரு. இதுக்குள்ள நாம் தமிழர் கட்சியை இந்த கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துடணும், விஜயவும் நாம் தமிழர் கட்சி அண்ணன் திருமாவை இணைச்சு இந்த கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துடணும் அப்படின்னு ஒரு திட்டம் ஒன்று போட்டு செயல்படுறதாக சில பேர் வந்து சொல்கிறாங்க. ஆனால் நான் நாம் தமிழர் கட்சியோடு நெருக்கமாக பயணிக்கிறேன், நான் நாம் தமிழர் கட்சிக்காரன் அப்படிங்கிற முறையில் அதற்கான வாய்ப்புகள் துளி கூட கிடையாது. திருமா வந்து கூப்பிட்றாருவீங்களேன், தம்பி வாங்க இந்த தேர்தலில் நம்ம ஒன்றா சந்திப்போம், என்னது இது அப்படின்னு கேட்டார்னா, வாய்ப்பு இல்லை. சீமான் வந்து அப்படியே ஒத்து பார்த்தானே, வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை ராஜா அப்படின்னு சொல்லிடுவார். ஓகே அண்ணா, உங்களுக்கு ஆதரவு தர்றேன், ஆனால் அதற்கான வாய்ப்பு இல்லை, நான் எல்லாம் அறிவிச்சிட்டேன், எல்லா வேலைகளையும் நாங்கள் தொடர்ந்து செஞ்சிட்டோம் அப்படின்னு தான் சொல்ல முடியுமே ஒழிய, அவர் ஒருபோதும் வந்து அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் கூட்டணி அரசியல் என்பதற்கு அவ்வளவு எளிமையாக அவர் வந்து போய்விட மாட்டார். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். திருமாவுடைய அந்த மது ஒழிப்பு மாநாடு, அது வந்து ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாரு. எப்படி எடுக்கிறாருன்னா, அதிமுகவுக்கு அழைப்பு விடுக்கிறாரு, விஜய்க்கு அழைப்பு விடுக்கிறாரு, பாரதிய ஜனதா கட்சி, அதுக்கு அடுத்தது சாதியவாத பாமக, இவங்களை தவிர எல்லாரும் வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அழைப்பு விடுத்து ஒரு இது. இது வந்து கூட்டணியில் ஒரு பெரிய மாற்றம் நடக்க போகுது.
அதிமுக திமுக கூட்டணியிலேருந்து திரும்ப வந்து விலகுவதற்கான எல்லா முயற்சிகளும் எடுத்தார். அதிமுக கூட போய் சேரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு சூழலை ஒரு 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 கருத்தை இங்கே வந்து உருவாக்கியிருக்குது. இதை தனித்து பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இதற்கு சரியாக 8 நாளைக்கு முன்பு லால்குடியில் வந்து அமைச்சர் நேரு பேசுகிறார். அவர் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, 2024 சட்டமன்ற இது பாராளுமன்ற தேர்தலில் இருந்த இந்த கூட்டணி அமைப்புகள் நம்மகிட்ட 26 இருக்காது, பல கட்சிகள் இங்கேருந்து போயிடும், ஒரு அசாத்திய ரொம்ப அதாவது ரொம்ப இலகுவான சூழல் நமக்கு இருக்காது அப்படின்னு கே என் நேரு பேசுகிறாரு. அதுலேருந்து 8வது நாள் வந்து திருமாவை பேசுகிறாரு. எங்கே என்ன மாற்றங்கள் நடக்குது இங்கே? இல்லை, இந்த நடுக்கம் வந்து திமுகவுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. இதை கே என் நேரு அவர்கள் பேசினது மட்டுமல்ல, உதயநிதி ஸ்டாலினும் பேசியிருக்காரு கூட்டணியில் ஒரு பெரிய மாற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி. சரி, இப்போ நான் இதை நான் ரெண்டாக வந்து பார்க்குறேன். ஒன்று, திருமாவினுடைய இந்த அழைப்பை ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்பாரா அப்படிங்கிற பார்வை ஒன்று இருக்குது. சரி, திருமா அவர்கள் இது போன்ற ஒரு நடவடிக்கையை எடுத்தது திமுகவுக்கு எதிரானது தானா, இல்லை ஒரு இயல்பான ஒரு மது ஒழிப்பு அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இதில் வந்து அண்ணன் திருமாவளவன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு விலகணும் அல்லது அதை நேரடியாக எதிர்க்கணும் அப்படின்னு சொன்னால், இதுக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு சூழல் 2015 வந்தபோது இதே மது ஒழிப்பு மாநாடு அப்படிங்கிற ஆயுதத்தான் நீ கையில் எடுத்தார், எடுத்து அந்த மது ஒழிப்பு மாநாட்டை நடத்தி முடித்தார். முடிக்கும்போது 2016 தேர்தல் வந்து ஒரு 8 மாதம் இருக்கிற போது அந்த முடிவை எடுத்தார். அந்த முடிவு எங்கே போய் நின்றுச்சு அந்த மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழகத்தில் ஒழிக்கப்பட வேண்டிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு கொடிய விஷப்பாம்பு, இதை அழித்து ஒழிக்காமல் தமிழர்களோ தமிழ்நாடோ ஒருபோதும் முன்னேறாது அப்படின்னு விமர்சனம் வைத்து, மக்கள் நல கூட்டணி அப்படின்னு ஒரு கூட்டணியை உருவாக்குவதற்கு அடிப்படையாக அமைஞ்சதே இந்த மது ஒழிப்பு மாநாடு தான். இப்போ அதோட இப்போ நீங்கள் பொருத்தி பாருங்கள், இன்றைக்கி என்ன சூழ்நிலையில் மதிப்புக்குரிய அண்ணன் திருமாவளவன் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் ஆம்ஸ்ட்ராங் அவர்களினுடைய படுகொலை, இதில் திமுகவினுடைய கை நேரடியாக இருப்பதாக ஊடகங்களில் கடுமையான குற்றச்சாட்டுகள் எழுந்துச்சு. புரியுதுங்களா? அதையும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, மதிப்புக்குரிய அமைச்சர் சேகர்பாபு அவர்களினுடைய மகள் திருமணத்தில் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் நேரடியாக தலையிட்டு பல பஞ்சாயத்துகள் வந்து செய்ததில் நேரடியான பகையை, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பகையை அவர் வந்து ஏற்படுத்தி கொண்டார். அதனால் அவருக்கு இருக்கிற பகையெல்லாம் பயன்படுத்தி அவருடைய அந்த அசம்பாவிதம் நடப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் காரணங்கிற ஒரு குற்றச்சாட்டு பல நெருக்கடியை அண்ணன் திருமா அவர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, வேங்கை வயலில் குடிக்கிற தண்ணியில் மலத்தை கலந்துட்டாங்க. அது ஒரு சின்ன ஊர். அதை செய்தவர்கள் யார் அப்படிங்கிறத இந்த நிமிஷம் வரைக்கும் கண்டுபிடித்து அவருக்கு உரிய தண்டனையை இது வரைக்கும் கொடுக்கல. எவ்வளவு அழுத்தம் மாநில அரசுக்கு கொடுக்க முடியுமோ திமுகவுக்கு, அவ்வளவு பெரிய அழுத்தத்தை அண்ணன் திருமா அவர்கள் கொடுத்து பார்த்துட்டாங்க. ஆனால் எந்த நடவடிக்கையும் அவங்க எடுக்கலை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பையன் வந்து கோயிலுக்குள்ளே போயிட்டான், பட்டியல் சமூகத்தை சேர்ந்த பையன். அவனை எவ்வளவு கீழ்த்தரமாக அவன் சாதியை சொல்லி திட்ட முடியுமோ அவ்வளவு கீழ்த்தரமாக மாணிக்கம் என்கிற ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு உறுப்பினர், ஒரு பொறுப்பில் இருக்கிற ஒருத்தர் கடுமையாக சாதியை சொல்லி திட்டுறாரு. அவங்க அப்பா அம்மாவெல்லாம் அடிக்கிறார், இப்படி செய்கிறாரு. இது ஒரு பெரிய பிரச்சனையாக உருமாறி வந்தபோது திமுக ஒரு நாடகமாடி அவரை கட்சியை விட்டு நீக்கி அவருக்கு ஒரு தண்டனை கொடுக்கறது மாதிரி அவர் மேலே வழக்கெல்லாம் போட்டு எல்லாம் செஞ்சாங்க. ஆனால் இப்போ வந்து அந்த மாணிக்கம் வழக்கெல்லாம் எதுவுமே இல்லாமல் திமுகவில் சேர்ந்து முதல்ல இருந்ததை விட ஒரு பெரிய பொறுப்பை வந்து அவர் கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்படியா வரிசையா? அது மட்டும் இல்லாமல் நான் இன்னொரு கூட ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது விசிகா ஒரு அரசியல் கட்சியா, அவங்க கொடியேற்ற இடங்கள்லாம் வந்து பிரச்சனை நடக்கும். ஆமாம், கொடியேற்ற விட மாட்டேங்கிறாங்க, கூட்டம் நடத்த விட மாட்டேங்கிறாங்க. ஆமாம், கூட்டணி கட்சிகளோட கொடிகள் எல்லாம் பறக்குது, மொத்தமாக பறக்குது வருசையா, அதில் விசிகா கொடியை மட்டும் பறக்க விட மாட்டேங்கிறாங்க. பரப்புரை செஞ்சுக்கிட்டே வரும் பொழுது அண்ணன் திருமா அவர்களையே
இது வந்து ஆதிக்க சாதி பகுதி, இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா ஓட்டு போட மாட்டாங்க, அதனால் நீங்கள் இங்கே இறங்கிக்குங்க அப்படின்னு அந்த பரப்புரை வாகனத்திலிருந்து கீழே இறக்கி விட்டுட்டு போகிற நிலவுக்கு தான் நீ திமுகவினுடைய சமூக நீதி. அது மட்டும் இல்லை, அந்த பரப்புரை வாகனத்தில் இருந்த விசிக கூடையெல்லாம் அவுத்துருக்காங்களா பல இடங்கள்? ஆமாம் ஆமாம் அவுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதை விட இன்னும் ரொம்ப ஒரு கஷ்டமானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீதிமன்றங்களில் நீதி அரசர்கள் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களாக இன்னைக்கு வந்து இருக்கிறதுக்கு காரணமே அது திமுக போட்ட பிச்சை அப்படின்னு ஆர்எஸ் பாரதி அவர்கள் சொன்னாங்க. அது குறித்து திமுக தலைமை எந்த ஒரு கண்டன அறிக்கையும் கொடுக்கல, ஆர்எஸ் பாரதி அவர்களை கூப்பிட்டு கண்டிக்கலை. நாளைக்கு அண்ணன் திருமா அவர்களை பார்த்து, நீங்கள் இன்னைக்கு எம்பியாக இருக்கிறது, உங்கள் கட்சிக்காரங்க எம்எல்ஏயாக இருக்கிறதெல்லாம் திமுக போட்ட பிச்சைன்னு நாளைக்கு எப்படி சொல்லாமல் இருப்பாங்க சொல்லுங்க பாப்போம். அதை திமுக வந்து கண்டுக்காம தான் இருக்கும். ஆக இப்படி தொடர்ந்த பட்டியல் சமூகத்துக்கான நெருக்கடி இருக்கு பாருங்க. அது திமுக சமூக நீதி கட்சி, திராவிட மாடல் ஆட்சி அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு ஒரு ஓர வஞ்சகமாக கடும் நெருக்கடியை மதிப்புக்குரிய திருமாவளவன் அவர்களுக்கு ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு. அதில் இன்னொரு பெரிய நெருக்கடி என்ன ஏற்பட்டுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கள்ளக்குறிச்சி சம்பவம். கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் வந்து கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு ஒரு ஊர், கருணாபுரம்ங்கிற ஊர், அது ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஊர், குறிப்பாக பறையர்கள் வாழ்கிற ஊருங்க. அந்த ஊரில் இறந்து போனது மொத்தம் வந்து 69 பேர். அதில் 66 பேர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க, அதாவது பறையர் சமூகத்தை சேர்ந்தவங்க. அப்போ இது வந்து ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலை, ஒரு மன போராட்டத்தை அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு ஏற்படுத்துது. கள்ளச்சாராயம் காய்ச்சறது யாரு? திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவங்க காய்ச்சறாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தாலும் அவங்க தான் காய்ச்சறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவங்க தான் காய்ச்சறாங்க. இங்கே தான் எனக்கு கேள்வி. இப்போ மது ஒழிப்பு மாநாடுன்னு சொல்லிட்டு திமுக வந்து விமர்சிக்கிறது, திமுக வந்து சரியாக அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளை சரியாக பண்ணலை, கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறேன்றாங்க, குறைக்கல, கடைகளை வந்து அடியோடு, அதாவது மது ஒழிப்பை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிரும் அப்படின்னு சொன்னாங்க, அது கடைபிடிக்கலை அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு. அதே நேரத்தில் அதிமுகவும் இந்த அதை டாஸ்மாக் அவங்க தானே கொண்டு வந்தாங்க, அதாவது அரசே விற்கணுன்ற ஒரு முடிவெடுத்தது அதிமுக பீரியடில் தானே? உண்மைதான். அப்போ அவங்க கூட கூட்டணி வைக்கும்போது எப்படி இது அவங்களை அழைக்கும் போது எந்த அளவுக்கு இது வந்து ஜஸ்டிஃபை பண்ணப்படுது? இல்லை, இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, 2016 ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள், நீங்கள் வந்து எனக்கு வாக்களித்து நான் வெற்றி அடைந்தால் என்னோடய முதல் கையெழுத்து மது ஒழிப்பு, டாஸ்மாகை மூடுறதுன்னு சொல்லி அவங்க அறிவித்தாங்க. ஆனால் மக்கள் வந்து வாக்களிக்கலை. இப்போ 2021 மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களித்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த உடனே உதயநிதி ஸ்டாலின்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் வந்த உடனே மதுக்கடையெல்லாம் மூடிடுவேன்னு சொன்னீங்களேங்க, படிப்படியாக குறைக்கிறேன்னு ஏன் குறைக்கலை அப்படின்னு. 2016 எங்கள் தாத்தா கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஓட்டு போடுங்க, நான் வந்த உடனே நான் வந்து மதுவை ஒழிச்சிடுறேன்னு சொன்னாரே, அன்றைக்கி நீங்கள்லாம் ஓட்டு போட்டிங்களா? போடலையில்ல. அதனால் நாங்கள் இன்றைக்கி நாங்கள் வந்து அதை செய்ய முடியாது அப்படின்னு வந்து அவர் வந்து இன்றைக்கி வந்து சொல்கிறார். ஆனால் என்ன நம்பிக்கை அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு ஏற்படுத்தினாங்க, திமுக என்ன ஏற்படுத்துச்சு அப்படின்னு கேட்டால், நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னால், கனிமொழி அம்மா சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, திமுகக்காரங்க நடத்துகிற மது ஆலைகளை கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் மூடிடுவோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இந்தியாவிலேயே அதிகம் இளம் விதவைகள் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடுன்னு சொன்னாங்க. குடும்பத்தோட கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு குடும்பத்தோட வந்து மது ஒழிப்புக்கு எதிராக, மது ஒழிப்பு மதுக்கு எதிராக ஒரு பெரிய போராட்டத்தையே வந்து வீட்டுக்கு முன்னாடி நின்று நடத்தினாங்க. இப்போ இதையெல்லாம் வந்து பார்த்தபோது ஒரு நம்பிக்கை வந்து திருமாவளவன் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, இந்த சாராய கடைகளை திறந்து வைப்பதன் மூலமாக யார் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொன்னால், உழைக்கிற மக்கள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. உழைக்கிற மக்கள் யார் அப்படின்னு சொன்னால், பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க. அந்த பட்டியல் சமூகத்தை சேர்ந்ததில் பெருவாரியாக இருக்கிறது பறையர் சமூகத்தை சேர்ந்தவர்கள். அப்போ அவங்க அவங்கள பாதிக்கிற ஒரு விஷயத்த நான் தட்டி கேட்காமல் இருக்க முடியாது. இன்றைக்கி வந்து பல குடும்பங்கள் நிற்கதியாக நிற்கிது, ரோட்டில் நிற்கிது, பிள்ளைகளை படிக்க வைக்க முடியல, இது வந்து ஆண்டாண்டு காலமாக தொடருது, அதனால் இதை நான் வந்து இதை நான் எதிர்த்து கேட்க வேண்டிய தேவை எனக்கு இருக்குதுன்னு அவர் வந்து சொல்கிறார். இப்போ எனக்கு நான் சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு என்னென்னா, அந்த மாநாட்டில் அண்ணன் திருமா அவர்கள் கனிமொழிக்கு எதிராக பேசுவாரா?
ஐயா மூகா ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக பேசுவார். அப்ப யாருக்கு எதிராக பேசுறது? ஐயா உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக பேசுவாரான்னு கேட்டீங்கன்னா உறுதியா பேச மாட்டார். அப்ப என்னதான் பேசுவாரு? மது ஒழிப்போம்னு யார்கிட்ட சொல்வாரு? மது ஒளி மது ஒழிக்கணும், கொள்கை முழக்கம் மட்டும் எடுத்துட்டு போக முடியுமா? அப்படிதான் வந்து செய்வாங்க அவங்க. புரியுதா உங்களுக்கு? செய்ய அதை அப்படி ஒரு நாடகத்துக்கான தேவை என்ன இருக்கு? அதை தான் நான் சொல்றேன். அந்த அந்த நாடகத்துக்கான தேவை திமுகவை விட்டு விலகி வெளியே வரணுங்கிற தேவை இருக்கு. அதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு. ஒண்ணு, அப்ப நேரடியா பேஷ் பண்ண வேண்டியது, நேரடியா திமுக அந்த மேடையில தாக்கலாம்ல? அப்படி தாக்குறதுக்கு அவர் கூட திருமா அண்ணன், மதிப்புக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் கூட இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்களில் பலர் அதை அப்படி 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 நடக்கிறதுக்கு விட மாட்டாங்க. திமுகவை விட்டு வெளியில போறதுக்கே அவங்க வந்து விட மாட்டாங்க. ஏன்னா அவர்களெல்லாம் ஆல்ரெடி வந்து திமுகவால் விலை பேசி வாங்கப்பட்டவர்கள். திமுக அடிமைகள் நிறைய பேர் வந்து அண்ணன் திருமாவளவர்களை சுத்தி இருக்கிறாங்க. அவங்க வந்து விட மாட்டாங்க. ஆனால் சமீபத்திய செயல்பாடுகள் இருக்குல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தின் சமீபத்திய செயல்பாடுகள், திருமாவளவன் அவர்கள் உறுதியாக 2026 சட்டமன்ற தேர்தலில் அங்கு நீடிக்க முடியாதுங்கிற ஒரு 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 முன் எச்சரிக்கையை கொடுத்துருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 100 ரூபா காயின் வெளியிட்டது. ஓகே, அதில் வந்து பார்த்திங்கன்னா இவர்களுடைய அந்த 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 நெருக்கம் இருக்குல்ல, அந்த திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இருக்கிற அந்த அந்த குசாலம் விசாரித்து கொண்டது. அவர்கள் வந்து அண்ணாமலையை பார்த்து, தம்பி இங்கே வாங்க, இங்கே வாங்க தம்பி, அடா இங்கே வாங்க அப்படின்னு அவர் வந்து முதலமைச்சர் அவர்கள் அவரை வருந்தி கூப்பிட்டது. அவர் வந்து ஏவாவேலு முக்கியமான அமைச்சர்களோடு அவர் வந்து அப்படியே கலந்தாய்ஞ்சி பேசினது. அதுக்கப்புறம் வந்து திராவிட முன்னேற்ற கழக வரலாறை கரைச்சி குடித்தது மாதிரி ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து உச்சபட்சமாக கலைஞரை புகழ்ந்து பேசி ஒரு அவங்களுக்குள்ளே ஏற்பட்ட அந்த நெருக்கம் இருக்கு பாருங்க. இது வேற ஒரு அரசியல் சதுரங்கத்தை வந்து உணர்த்தி இருக்கும் அண்ணன் திருமா அவர்களுக்கு. அப்போ பாரதிய ஜனதா கட்சியோடு இவர்கள், அப்புறம் இன்னொரு பக்கம் பற்றி பார்த்தீங்கன்னா அண்ணன் மதிப்புக்குரிய செல்வ பெருந்தகை அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக வந்த பிறகு திமுகவுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் ஒரு உரசல் உருவாயிரு. இன்னைக்கு நான் அதாவது சொல்லணும்னு நினச்சேன், இன்னைக்கு நேற்று ஐ திங்க் நம்ம இமானுவல் சேகரன் அந்த விழாவுக்கு போயிட்டு வரும்போது கூட செல்வ பெருந்தகை சொல்கிறாரு, எங்களுக்கே பாதுகாப்பு இல்லை, எங்கள் கூட்டணி ஆட்சி தான் நடக்குது, எங்களுக்கு ப்ராப்பராக பாதுகாப்பு இல்லை, எங்களே வந்து காவல்துறை சரியாக நடத்தலாம் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஆமாம், உண்மைதான். அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, செல்வ பெருந்தகைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் காமராஜர் ஆட்சியை கொண்டு வருவோம், காமராஜர் ஆட்சியை கொண்டு வருவோம்னு வந்த எல்லா தலைவர்களும் சொன்னாங்க. ஐயா அழகிரி, ஐயா இளங்கோவன், இப்படி காங்கிரஸ் கட்சிக்கு தலைவராக வந்தவங்க எல்லாரும் சொன்னாங்க. ஆனால் அதற்கான எந்த முயற்சியையும் யாரும் எடுக்கலை. ஆனால் செல்வ பெருந்தகை அவர்கள் முயற்சி எடுக்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, மாநிலம் முழுவதும் கட்சியை அடி கிளை வரைக்கும் கட்டமைச்சு கொண்டு போங்க, அதற்கான வேலையை செய்யுங்க, சும்மா காங்கிரஸ் கட்சி துண்டை போட்டுக்கிட்டு சும்மா உட்காந்து இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கிறது கிடையாதுங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு ஃபார்முலா, எவ்ரி பூத் 10 யூத்னு, அதை அப்படியே சொல்கிறார் அவர், எவ்ரி பூத் 10 யூத், நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணுங்க, இதுதான் நம்முடைய ஃபார்முலா அப்படின்னு சொல்லி கட்சியை மறுகட்டுமானம் செய்வதற்கான முயற்சியில் அவர் தொடர்ந்து இறங்குறாரு. கட்சிக்கு வேலை செய்யாமல் இருப்பவர்களை கடுமையாக விமர்சிக்கிறார். கிராமப்புறங்களுக்கு பயணம் செய்கிறாரு. இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, காமராஜர் ஆட்சியை கொண்டு வர்றதுங்கிறது திமுகவுக்கு பின்னாடி போய் கை கட்டிட்டு நிற்கிறது கிடையாது. நம்ம தனித்து நின்று நம்ம ஒரு கூட்டணியை உருவாக்கி நம்ம வென்று கொண்டு வர்றது தான் காமராஜர் ஆட்சியை நிறுவுவது அப்படிங்கிற ஒரு செயல் திட்டத்தோட அண்ணன் செல்வ பெருந்தகவர்கள் இயங்கிறது திமுகவுக்கு எரிச்சல் ஊட்டுது. அப்போ திமுக மெல்ல மெல்ல பாஜகவை நோக்கி நகருது அப்படிங்கிற ஒரு பார்வை அண்ணன் தொழில் திருமாவளவன் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் தோழர். அதனால் 2015 அவர் எப்படி வந்து மது ஒழிப்பு மாநாடுன்னு ஒரு மாநாடை முன் வச்சு, அந்த மாநாட்டுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தை மிக கடுமையாக விமர்சிக்க ஆரம்பித்தாரோ, அதே போல் இன்றைக்கும் இந்த மது ஒழிப்பு மாநாட்டை முன்வைத்து ஒரு 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 கடுமையான விமர்சனத்தை திமுக மீது முன்வைத்து விட்டு திமுக கூட்டணியிலிருந்து அவர் வெளியே போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறையா இருக்குது. இது இது ஒரு பக்கம் தோழர். இன்னொரு பக்கம், இதுக்கு முன்னாடியே அண்ணன் திருமா அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாத போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போய் மருத்துவமனையில் போய் பார்த்துட்டு வந்தாங்க. சரி, இது எடப்பாடி பழனிசாமி ஒரு சாதிய சிந்தனையாளர். அவர் வந்து ஒரு கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய கவுண்டர்களுடைய வாக்கை முன் வச்சு அரசியல் செய்கிறவர் அப்படின்னு இருந்துச்சு இல்லையா? அப்படியாப்பட்டவர் எதிர்கட்சி கூட்டணியில் இருக்கிற, தனக்கு தங்களுக்கு எதிர்கட்சியில் இருக்கிற
திமுக கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சியின் தலைவரை போய் உடல்நிலை சரியில்லைன்னு பார்க்க போனதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம ஆய்வு பண்ண வேண்டியிருக்கு. அப்படி நம்ம பார்த்தோம்னா மிக லேட்டாக இந்த 2024 தேர்தல் இருக்குல்ல, இந்த தேர்தலுடைய தோல்வி மிகப்பெரிய பாடத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு. அப்போ அவருக்கு வந்து சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எம்ஜிஆர் அவர்கள் அவர் தன்னுடைய முன்கள போராளிகளாக நிறுத்தி தேர்தல் அரசியலில் 13 ஆண்டுகளுக்கு மேலாக கலைஞர் கருணாநிதியை அடித்து வீழ்த்தியது யாரை முன்னிறுத்தி வீழ்த்தினாருன்னா பட்டியல் சமூகத்து மக்களை முன் வச்சு தான் அவர் வீழ்த்தினார். அவர்கள் தான் அவருடைய போராளிகளாக இருந்தாங்க, அவர்களுக்கு மட்டும்தான் அவர் நல்லது செஞ்சார். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கிற பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கும் 5-5 சென்ட் நிலம் கொடுத்தாரு. ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கக்கூடிய குடிசைகளையும் பிச்சு வீசிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஓட்டு வீடு கட்டி கொடுத்தாரு. ஒவ்வொரு ஆண்டும் பொங்கலுக்கு வேட்டி சேலை கொடுப்பாரு, புரியுது, இலவச அரிசி கொடுப்பாரு, புரியுதுங்களா? இது எல்லாமே அந்த பட்டியல் சமூகத்தை முன் வைத்து தான் அவர் கடைசி வரைக்குமே தன்னுடைய அரசியல் நகர்த்தினார். நீங்கள் அங்கே கோட்டை விட்டுட்டீங்க, பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர்களை நீங்கள் முன்கள போராளிகளாக நிறுத்தாமல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒருபோதும் வெற்றியடைய முடியாது அப்படிங்கிற ஒரு புரிதலை நீங்கள் வந்து உண்மையாகவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசியலை முன்னெடுக்கணும், உண்மையாகவே நீங்கள் வந்து வெல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா எதை செய்தார்களோ அதை நீங்கள் செய்ய வேண்டியிருக்கு அப்படிங்கிற ஒரு புரிதலை அவருக்கு போய் ஏற்படுத்தியிருக்காங்க. அவருக்கு திருமா தேவைப்படுகிறார், புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ திருமா போன்ற இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் தான் தமிழகம் முழுதும் நிறைந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 1.5 கோடி வாக்குகள் வந்து பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு இருக்குது, அவர்கள் இல்லாத மாவட்டமே இல்லை என்கிற அளவுக்கு நிறைந்திருக்கிறார்கள். அப்போ அவங்க எப்போவுமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்கள போராளிகளாக இருந்தவங்க தான் அவங்க, புரியுது உங்களுக்கு? எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதாவுக்கும் அவங்க அப்படி தான் இருந்துக்கிட்டு இருந்தாங்க, எதை பற்றியும் யோசிக்க மாட்டாங்க, நாங்கள் ரெட்டலாக்கி தான் போடுவோம், அதில் உங்கள் அறிவு உங்கள் சிந்தனை அதெல்லாம் எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு நிரந்தரமாக கலைஞரை பிடிக்காது அப்படின்னு இருந்தவர்களை நீங்கள் இழந்து விடக்கூடாது என்கிற உணர்வை அவருக்கு இப்போ ஏற்படுத்தியிருக்காங்க. அதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அண்ணன் திருமா அவர்களை எதை கொடுத்தும் தன் பக்கத்துக்கு கொண்டுகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு முன் ரொம்ப கடும் முயற்சியில் இருப்பார். அந்த வகையில் தான் இன்னொரு ஊடகத்தில் இன்னொரு பேச்சு ஒன்று போயிட்டுருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்ட்டின் அவர்களுடைய மருமகன் ஆதவர் அர்ஜுன் இருக்கார்ல, அவர் விசிகாவில் வந்து சேர்ந்ததே திமுகவிலிருந்து விசிகாவை வேரோடும் வேரடி மண்ணோடும் புடுங்கி கொண்டுட்டு போய் அதிமுகவில் சேர்க்கறதுக்கு தான் அவர் வந்தார் அப்படின்னு ஒரு ஆர்வம் சொல்கிறாங்க. ஓகே, சில ஊடகவியலாளர்கள் வந்து சொல்கிறாங்க, இது கடைசியில் அப்படி தாங்க வரும், நீங்கள் வேணால் பாருங்கள். அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வேலையே என்னென்னா, இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சி, இந்த மாதிரி விசிகா, இது போன்று இருக்கிற கட்சிகள் இருக்குது பாருங்கள், இந்த கட்சிகளை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு கொண்டுகிட்டு வர்றதுக்கான பொறுப்பை தான் அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க. அதற்கான வேலையை தான் அவர் செய்ய தொடங்கியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்கிற, அதை மெல்ல 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 நகர்த்தி அது அதனுடைய ஒரு சின்ன வெற்றி தான் இந்த மாநாடு. இந்த மாநாட்டுக்கு பிறகு விசிகாவுக்கும் திமுகவுக்குமான உறவு முறிஞ்சு போயிடும். ரெண்டாவது இன்னொன்று எப்படின்னு கேட்டிங்கன்னா, கலைஞர் கருணாநிதி அவர்கள் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களை முன்னிறுத்தி தன்னுடைய அரசியலை செஞ்சார். அவருக்கு தெரியும் பட்டியல் சமூகம் நமக்கு ரொம்ப முக்கியங்கிறது தெரியும். ஆனால் முக ஸ்டாலின் அவர்கள் ஓரளவுக்கு அதை புரிந்து கொண்டு வேலை செஞ்சார். ஆனால் மதிப்புக்குரிய தம்பி உதயநிதி ஸ்டாலினுக்கு அது புரியலை இன்னும், புரியுதுங்களா? அவர் வந்து நிறைய இடங்களில் ஒரு உதாசீனப்படுத்துவது போலவே அவருடைய செயல்பாடுகள் இருக்குது. அது வந்து அண்ணன் ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு தலைவர். இன்னும் சொல்ல போனீங்கன்னா, இன்றைக்கி தமிழக அரசியலை எடுத்துக்கிட்டிங்கன்னா, கலைஞர் கருணாநிதி, ஜெயலலிதா இவங்களோடு ஒப்பிடும்போது அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஒரு மூத்த தலைவர் தான். அப்போ அவருக்குரிய அந்த மரியாதை என்பது, நாளைக்கு நிர்வாகத்துக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்தாங்கன்னா அவர் கொடுப்பாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக வந்து அதை அவர்கிட்ட எதிர்பார்க்க முடியாதுங்கிற ஒரு சூழல். அவருக்கு கீழே கூட்டணியில் போய் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. அது என்னென்னா, ஒரு 10 சீட்டுக்கு மேலே 15 சீட்டு வரைக்கும் வாங்கிய விசிகாவை திரும்ப கொண்டு வந்து 6 சீட்டு 8 சீட்டுன்னு கொண்டாந்து நிறுத்தி, இப்போ இந்த தேர்தலில் 3 சீட்டிலிருந்து 4 சீட்டு வரைக்கும் தான் கொடுக்க முடியுங்கிற ஒரு சூழலும் உருவாகுது. அது 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 வந்து கசியுது வெளியில். விசிகாவுக்கு ஒரு 4 சீட்டு 3 சீட்டு கொடுத்து அவங்கள கட்டுப்படுத்திடலாம், இல்லைனா வெளியில் போகணும்னு சொல்லிடலாம்
அப்படிங்கிற சூழலும் இருக்குது. அந்த மரியாதை எல்லாத்தையும் காப்பாற்றிக்கணும் அப்படின்னு தான் இந்த முடிவை வந்து திருமாவர்கள் எடுப்பதாக நான் கருதுகிறேன். இன்றைக்கி அமைச்சர் முத்துசாமி சொல்கிறாரு, இல்லைல்ல அதாவது மதுக்கடைகள் நடப்பதில் முதல்வருக்கு கொஞ்சம் கூட வந்து விருப்பம் இல்லை, ஆனால் ஒரேடியாக எங்களால் மூட முடியாது, அது பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தும், அதனால் படிப்படியாக நாங்கள் வந்து முயற்சி பண்ணுவோன்ற மாதிரியான உடனே ரியாக்ட் பண்ணுறாரு. முதல்வருக்கே இது ஆசை இல்லைன்றாரு. இல்லை இதுக்கு இது ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவரோட பதில் வேறையாக இருந்துச்சு. ரெண்டு பேர் படத்தில் வந்து ரெண்டு பேர் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, அப்படி அடிச்சுட்டு இருக்கும்போது ஒருத்தன் சொல்லுவாங்க, ஏய் அங்கிட்டு போய் விளையாடுங்கடா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இவர் முந்தா நாள் என்ன சொன்னார், அவர் திருமாவளவன் அவர்கள் இந்த மாதிரி மது ஒழிப்பு மாநாடு போட போகிறாரு அப்படி, அதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு கேட்டபோது, அது வந்து திமுகவுக்கு எதிராகலாம் அவர் மாநாடு போடுறேங்க, ஓகே அவர் கொள்கைங்க, அதனால் அவர் மாநாடு போட்டுட்ருக்காரு, அதனால் ஒரு பாதிப்பும் எங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொன்னார் அவர். ஆனால் இப்போ பாதிப்பு வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே மேலே கூப்பிட்டு குட்டியிருப்பாங்க தலையில், யோ என்னையா நீ வந்து பதில் சொல்கிற, அந்தால ஊதாசீனப்படுத்துறது மாதிரி பதில் சொல்கிற, அது அவனுடைய கொள்கை இல்லையா, நமக்கு கொடுக்குற அதிர்ச்சி வைத்தியம் புரியுது அவனுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அதனால இப்போ வந்து முதலமைச்சருக்கே விருப்பம் இல்லை அப்படின்னா, எந்த ஏதாவது இந்த முட்டுச்சந்தில் கடை திறந்தீங்கல்ல, அது இப்போ சமீபத்தில் ஒரு ஆய்வு ஒன்று பண்ணாங்க, எப்படி வந்து கல்யாண மண்டபத்தில் மொபைல் டாஸ்மார்க் வைக்கலான்னு ஒரு ஆய்வு நடத்துனாங்களோ அது மாதிரி ரேஷன் கடைகளில் ஏன் சாராயம் வைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஆய்வை வந்து மேற்கொண்டாங்க. இப்படி அதை விட ரொம்ப முக்கியமானது அவமானகரமானது என்ன தெரியுங்களா தோழர், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 40 மேற்பட்டவர்களை அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணலைன்னு சொல்லி டெர்மினேட் பண்ணியிருக்காங்க, அதாவது அவங்கள சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க புரியுதுங்களா உங்களுக்கு, 80-86 பேருக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க நீ வந்து டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணலைன்னு. இந்த இதுக்கான கூட்டமைப்பினுடைய தலைவர் ஒருத்தர் இருக்கார், திருச்செல்வமே ஏதோ அவரோட பேர், இந்த டாஸ்மார்க் ஊழியர்கள், ஆமாம் அவர் வந்து சொல்கிறாரு, ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏங்க சாராய கடையில் வந்து நாங்கள் வியாபாரம் தாங்க பண்ணுறோம், இது எப்படிங்க விளம் எப்போ ரோட்டில் போகிறவன வந்து வாங்க இது குடிங்க இது ரொம்ப நல்லது வாங்க கமான் குடிங்கன்னு நாங்கள் எப்படி சொல்ல முடியுமாங்க, நீங்கள் தானேங்க எழுதி போட்டு வச்சுருக்கீங்க குடிக்கிறது உடம்புக்கும் கெடுது நாட்டுக்கும் கெடுது வீட்டுக்கும் கெடுதுன்னு, அப்புறம் எப்படி நாங்கள் அதை நாங்கள் அச்சீவ் பண்ணல, நாங்கள் ப்ரொமோட் பண்ண முடியும், ப்ரொமோட் எப்படிங்க பண்ணுறது, நாங்கள் வியாபாரம் பண்ணலைன்னு எங்களுக்கு தண்டனை கொடுக்குறாங்களே எப்படி, இது எப்படி கோமாளித்தனமாக இருக்குன்னு அவர் வந்து சொல்கிறார், வருத்தப்படுறார் அவர். இது 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 எப்படி பொருந்தாமல் இருக்குது, எப்படி சாராயம் நாங்கள்னா நாங்கள் களத்தில் இறங்கி நோட்டீஸ் அடித்து கொடுத்து நல்லா குடிங்க டிஸ்கவுண்ட் கொடுத்து நாங்கள் குடிக்க வைக்கிறதா இல்லை எப்படிங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ இது வந்து மக்களை சுரண்டி, இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா தோழர், நீங்கள் வந்து 1000 ரூபா பணம் கொடுக்குறீங்க வீட்டில் உட்காந்துருக்க பெண்களுக்கு, படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஆண்களுக்கு 1000 ரூபா பெண்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறீங்க, பஸ் கட்டணம் இலவசங்கிறீங்க, இதையெல்லாம் வந்து ரீகெயின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மின்சார கட்டணம் உயர்த்துறீங்க, பாட புத்தகத்துக்கு விலை உயர்த்துறீங்க, சொத்து வரியை உயர்த்துறீங்க, வீட்டு வரியை உயர்த்துறீங்க புரியுதுல உங்களுக்கு. அப்போ இது இது எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்த பணத்தெல்லாம் திரும்ப வசூலிக்கிறதுக்கு டார்கெட் வைக்கிறீங்க, அது வந்து எப்படி வசூலிக்கிறது, சாராய கடை மூலம் தான் வசூலிக்க முடியும். அப்போ சாராய கடையை திறம்பட நடத்துவதன் மூலமாக அவன் 100 ரூபா 1000 ரூபா கொடுத்தமா அந்த பணத்தை வந்து திரும்ப வசூல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒரு இழிவான ஒரு நிலை, ஒரு அற்பத்தனமான சிந்தனை என்ன செய்யுது, அந்த நெருக்கடியை உருவாக்குது புரியுதா உங்களுக்கு. அதனால் இவங்க சாராய கடையை திராவிட முன்னேற்ற கழகம் மூடாது, அது ஒருபோதும் அது மூடாது. இப்போது மக்கள் நல கூட்டணி அதாவது அதுக்கு வித்திட்டதை என்னவோ வந்து திருமாதான், அவர் தான் முதல்ல அந்த மது ஒழிப்பு மாநாடு நடத்தினார், அது தொடர்ச்சியாக அது இவால்வ் ஆகி மக்கள் நல கூட்டணியாக வந்தது, அதில் வைகோ வந்திருந்தார், அதுக்கப்புறம் இடதுசாரி அமைப்புகள்லாம் வந்தது, இப்போ திருமா மறுபடியும் இந்த முயற்சி, இப்போ இந்த ஆல்ரெடி திமுக கூட கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சிகள் இருக்கலாம் இடதுசாரி வைகோ இவங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? இல்லை நிச்சயமாக வந்து அவங்களும் வந்து திமுக மேலே வந்து கடும் அதிருப்தி அடைஞ்சு தான் அவர்களையும் இருப்பார்கள். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்களேன், இப்போ வந்து மின்சார கட்டணம் உயர்வு இது கம்யூனிஸ்டுகளுக்கு கடும் எரிச்சலை ஊட்டக்கூடியது, அப்புறம் வந்து சொத்து வரி உயர்வு, விலைவாசி உயர்வு, பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, இப்படி எல்லாமே விலை உயர்வாக இருந்ததுன்னா பொதுவான புத்தி பொதுவான பண்பு என்ன கம்யூனிஸ்டுக்காரர்களுக்குன்னா இதுக்கெல்லாம் எதிராக போராடணும். ஆனால் அவங்க போராடாமல் இருக்காங்க, காரணம் என்னென்னா கூட்டணி தர்மம் புரியுதுங்களா, பொறுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ திருமா அவர்கள் உடச்சிக்கிட்டு வெளியில் வந்தார் அப்படின்னு சொன்னால் அவங்க உறுதியாக வந்து அண்ணன் திருமா அவர்களோட வந்துடுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இன்னொரு பக்கம் இந்த இஸ்லாமிய அமைப்பு ஐயா ஜகவர் உள்ளாவை ஒரு ஒரு ஆளாகவே கண்டுக்கிறது இல்லை திமுக,
இப்போ பாருங்கள், இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் கூட அவங்களுக்கு ஒரு சீட்டும் கொடுக்கல, அவங்கள கூப்பிட்டு கன்வின்ஸ் பண்ணி அது பேச்சுவார்த்தையும் நடத்தலை, அவங்கள ஒரு ஆளாகவே கண்டுக்கல. அது இஸ்லாமியர்களுக்கு எதிராக என்னென்ன செய்ய முடியுமோ, இந்த சிறைக்குள்ளே வாடுறாங்க 700 பேரை வந்து பேரறிஞர் அண்ணாவினுடைய நினைவு நாளைக்கு வெளியிட்டீங்க, 200 வெளியே விட்டீங்க, அதில் ஒரு இஸ்லாமியரை கூட நீங்கள் வெளியில் விடலை. ஏன் வெளியில் விடக்கூடாதுன்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் ஒரு அபிடவிட்டு போட்டால் நீங்கள் அதுக்கு எதிர்த்து ஒரு அபிடவிட்டு போடுறீங்க. அவங்கள வெளியில் விட்டிங்கன்னா மத கலவரத்தை உருவாக்குவாங்கன்னு. எங்கள் அப்பா பாட்ஷாபாயி கிட்டத்தட்ட 80 வயசுக்கு மேலே உடல் நடுக்க நோயில் உள்ள பாவம் கஷ்டப்பட்டு இருக்காரு, அவர் வெளியில் வந்து மத கலவரத்தை உருவாக்க போகிறாரா நான் கேட்குறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குஜராத் கொடூரத்தை பிபிசி நிறுவனம் ஒரு ஆவணமாக வந்து வெளியிட்டுச்சு. அந்த ஆவணத்தை தமிழ்நாட்டில் வெளியிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஆவணத்தை லேப்டாப்பில் பார்த்துக்கிட்டு இருந்த பையங்களை கைது பண்ணி லேப்டாப்லாம் பறிமுதல் செஞ்சாங்க. ஆனால் இஸ்லாமியர்களுக்கு எதிராக பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஒரு படம் எடுத்தாங்க, கேரளா ஸ்டோரின்னு, புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த படத்தை நாங்கள் போலீஸை வச்சு திரையரங்களை வெளியிடுவோன்னு சொன்னிச்சு இந்த திமுக அரசு. அப்போ இஸ்லாமியர்களுக்கு எதிராக எவ்வளோ வேலை செய்யுது, இதை இஸ்லாமியர்கள் ஒருபோதும் புரிஞ்சுக்கிறது இல்லை. திமுக நமக்கு என்ன காரணம், அவங்க ஏன் புரிஞ்சுக்கலன்னா, இந்த பக்கம் வந்து அதிமுக பிஜேபியோட கூட்டணியில் இருக்குது. திமுக ஒரு காலத்தில் கூட்டணியில் இருந்தாலும் இப்போ அதை கடுமையாக எதிர்த்துட்டு இருக்கு. பாசிச பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னு சொல்லுதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. இப்போ நான் கேட்குறேன் மதிப்புக்குரிய ஐயா பேராசிரியர் ஜவஹருல்லா அவர்களை பார்த்து கேட்குறேன், இந்த 100 காயின் வெளியிட்ட போது கட்டி பிடிச்சி குழாவி கொஞ்சினாங்களே, அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன ஐயா? நான் கேட்குறேன், அவங்க ஒன்றா ஆக மாட்டாங்கங்கிறதுக்கு என்ன இருக்குது? ஏதேனும் ஒரு நிகழ்ச்சி தமிழகத்தில், ஒரு குறிப்பிடத்தக்க நிகழ்ச்சி, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தியிருக்குதா சொல்லுங்க பாப்போம். அப்போ நீங்க வந்து கருணாநிதியினுடைய போட்டோ திறக்கிறதுனாலும் அங்க வெங்கைய நாயுடு கூட்டிட்டு வரணும், நீங்க வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் நடத்துறதுனாலும் பிஜேபியில இருந்து ஒரு லீடரை கூட்டிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நிலையில பிஜேபியோடு அவர்கள் உறவாடுகிற சூழல்ல இந்த இஸ்லாமிய கட்சியை சேர்ந்தவர்களும் அண்ணன் திருமாவோடு வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ரொம்ப கடும் முரண்பாட்டோடு அங்கே இருக்கிற இன்னொருத்தர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மதிப்புக்குரிய அண்ணன் வேல்முருகன் அவர்கள். ஓகே, அவரும் வந்து திமுக கூட்டணியில் கடுமையான முரண்பாட்டில், மெல்லவும் முடியாமல் விழுங்கவும் முடியாமல். இப்போ இதில் வந்து அண்ணன் வேல்முருகன் அவர்கள், ஜவஹருல்லா அவர்கள் இவங்கெல்லாம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க அந்த கட்சி தங்களுடைய கட்சி பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு திமுகவில் உறுப்பினராக சேர்ந்து திமுகவில் நின்று வெற்றியடைஞ்ச திமுக எம்எல்ஏக்கள் இவங்கெல்லாம். அப்போ அந்த எதையும் பேசவும் முடியலை, எதுவும் பண்ணவும் முடியாத சூழ்நிலை இருக்காங்க. அப்போ கம்யூனிஸ்டுகள் உறுதியாக வெளில வருவாங்க, அதிலும் குறிப்பாக அமைதியாக இருக்கிறது வந்து சிபிஐ வந்து பேசாமல் அமைதியாக இருக்குது, அப்பப்போ முரண்பட்டு இருக்கு சிபிஎம், புரியுதுங்களா? அப்போ இடதுசாரிகள் வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சிகள், இது இஸ்லாமிய அமைப்புகள், அப்புறம் வந்து வேல்முருகன் அண்ணன் இவங்கெல்லாம் வந்து வெளியே வர வாய்ப்பு இருக்குது. அதனால தான் ஐயா நேரு அவர்கள் அச்சமுற்றிருக்கிறார், உதயநிதி ஸ்டாலின் கூட்டணியில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் அப்படி. இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ சமீபத்தில் வந்து அண்ணன் வந்து திருமா அவர்கள் பர்சனலாக சில பேர்கிட்ட வந்து அவர் என்ன கவலைப்பட்டிருக்காருன்னா, செப்டம்பர் 1 அன்னைக்கு அனிதாவோட நினைவு நாள், அது வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும், மறந்துருப்பார், தெரியும். அவர் வந்து மேடைக்கு போனது, அப்படியே உட்காந்து கண் கலங்கி உட்காந்து கண்ணை தொடச்சிக்கிட்டே உட்காந்துருந்தது, இதெல்லாமே வந்து தெரியும். செப்டம்பர் 1 அன்னைக்கு ஃபார்முலா 4, அதுவும் சென்னை ஃபர்ஸ்ட் நைட் ரேஸ் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சதுருக்கு பாருங்கள், அதெல்லாம் ரொம்ப அபத்தமாக அந்த பேரை வச்சு. தங்கை அனிதாவுக்கு ஒரு இரங்கல் செய்தி கூட போடாமல் வெளியிடாமல் நீங்கள் இருந்தது கடும் உள பாதிப்பை அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு ஏற்படுத்தியது. அவர் வந்து அது மற்ற தன்னுடைய சக தோழர்கள்ட்ட வந்து பகிர்ந்துட்டுருக்கார். இப்படி இருக்காங்க இவங்க, இவங்க வந்து அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களை விட்டுட்டு போயிட்டாங்க. அனிதா வந்து ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த பொண்ணுங்கிறதுனால அவங்க கடந்து போகிறாங்களா? அது அவ்வளோதான், இனிமேல் அது வேண்டியதில்லை அப்படின்னு நினைக்கிறாங்களா? நீட்டு தேர்வை நாங்கள் ஒழிப்போம், நீட்டை நாங்கள் அடித்து நொறுக்குவோம்னு சொன்னது இனிமேல் அவ்வளோதானா? அப்போ அனிதா உங்களுக்கு தேவையில்லையா அப்படிங்கிற கேள்வியை அவருக்கு பெரிய அளவில் ஏற்படுத்தியிருக்கு. அதனால் உறுதியாக அண்ணன் திருமாவளவன் அவர்கள் திமுகவோடு தன்னுடைய உறவை தொடர்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு என்பது
என்னுடைய பார்வை இல்ல, இதை இதை வந்து இந்த கான்டெக்ஸ்ட்ல நம்ம பார்க்கணும். எப்படின்னா விஜயோடைய வருகை இருக்குல்ல, இதே இதே ஏன்னா எப்படி வந்து திருமாவை போய் எடப்பாடி போய் பார்த்தாரோ அதே மாதிரி பிறந்தநாளுக்கு வந்து விஜயும் அவருக்கு வந்து வாழ்த்துலாம். இப்போ விஜய் வந்து எல்லா லீடர்களுக்கெல்லாம் வாழ்த்து சொல்ற மாதிரியே திருமாவளவனுக்கும் வாழ்த்துலாம் சொல்றாரு. ஓரளவுக்கு கிட்டத்தட்ட திருமாவை அவர் டார்கெட் பண்ணுவாரு அப்படின்ற பேச்சும் இருக்குது. இல்ல இன்னொரு ஒரு கணிப்பு மற்ற அரசியல் ஊடகவியலாளர்கள் சொல்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருமாவளவன் அவர்கள் வந்து வெளியில் வர்றதே விஜயை டார்கெட் பண்ணி தான் அவர் வெளியில் வர்றாரு. துணை முதல்வரே கொடுக்குறேன்னு சொன்னார். ஆமாம், என்னன்னு கேட்டிங்கன்னா காங்கிரஸ் கட்சி, காங்கிரஸ் இஸ் இன் ஃபேவர் ஆஃப் விஜய், விஜய் காங்கிரஸ் திருமா விஜய் விஜய் மூணு பேரோட கூட்டணி என்பது தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. அதை முன் வச்சு தான் திருமா வந்து காய் நகர்த்துறாரு. அதனால தான் எப்படி மக்கள் நல கூட்டணின்னு ஒரு கூட்டணியை அமைச்சு விஜயகாந்தை வந்து திராவிட கட்சிகளோடு போக விடாமல் வைகோவை இந்த பக்கம் இழுத்து தான் முதலமைச்சர் அப்படின்னு இருந்ததை கூட இழந்து விஜயகாந்தை முன்னிறுத்தி ஒரு மூன்றாவது அணியை அமைத்தாரோ, அதுபோல் விஜயை முன்னிறுத்தி தமிழகத்தின் அரசியலில் திராவிட கட்சிகளை வெளியேற்றுவதற்கு ஒரு பாரிய திட்டத்தை வந்து திருமா வச்சிருக்காருங்கிற ஒரு ஊடக கணிப்பும் வந்து போயிட்டுருக்கு தோழர். ஆக இந்த இந்த மது ஒழிப்பு மாநாடு என்பது பல்வேறு ராஜதந்திரங்களோடு அண்ணன் திருமா அவர்களால் நகர்த்தப்படுவதாக வெவ்வேறு கோணங்களில் வெவ்வேறு ஆட்கள் வந்து அதை வந்து பார்க்குறாங்க. அதில் சாத்தியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிமுக காங்கிரஸ் திருமா அதில் முடிஞ்சால் தம்பி விஜய் அவர்களை இணைக்கிறது, இல்லை அப்படின்னு சொன்னால் அதிமுக என்ன தான் நான் தன்னை தான் முன்னிறுத்திக்கும் அப்படின்னு சொன்னால் காங்கிரஸ் திருமா தம்பி விஜய் இவங்க மூணு பேரும் இணைஞ்சு தம்பி விஜயை முன்னிறுத்தி இந்த தமிழகத்தினுடைய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு இவங்க முயல்கிறாங்க அப்படின்னு ஒரு போக்கு இருக்குது. இதுக்குள்ள நாம் தமிழர் கட்சியை இந்த கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துடணும், விஜயவும் நாம் தமிழர் கட்சி அண்ணன் திருமாவை இணைச்சி இந்த கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துடணும் அப்படின்னு ஒரு ஒரு திட்டம் ஒன்று போட்டு செயல்படுறதாக சில பேர் வந்து சொல்கிறாங்க. ஆனால் நான் நாம் தமிழர் கட்சியோடு நெருக்கமாக பயணிக்கிறேன், நான் நாம் தமிழர் கட்சிக்காரன் அப்படிங்கிற முறையில் அதற்கான வாய்ப்புகள் துளி கூட கிடையாது. அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை பொறுத்தளவில் கிட்டத்தட்ட ஒரு 200 பேரை வேட்பாளர்களாக தமிழகம் முழுவதும் வந்து அறிவித்து விட்டார். திரும்ப வந்து கூப்பிட்றாருங்களேன், தம்பி வாங்க இந்த தேர்தலில் நம்ம ஒன்றா சந்திப்போம், என்னது இது அப்படின்னு கேட்டார்னா வாய்ப்பு இல்லை. சீமான் வந்து அப்படியே ஒத்து பார்த்தானே, வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை ராஜா அப்படின்னு சொல்லிடுவார். ஓகே அண்ணா உங்களுக்கு ஆதரவு தர்றேன், ஆனால் அதற்கான வாய்ப்பு இல்லை, நான் எல்லாம் அறிவிச்சிட்டேன், எல்லா வேலைகளையும் நாங்கள் தொடர்ந்து செஞ்சிட்டோம் அப்படின்னு தான் சொல்ல முடியுமே ஒழிய அவர் ஒருபோதும் வந்து அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் கூட்டணி அரசியல் என்பதற்கு அவ்வளவு எளிமையாக அவர் வந்து போய்விட மாட்டார். அதற்கான எந்த சின்ன நகர்வு கூட அவரிடம் கிடையாது. அப்படி இருந்திருந்தால் இப்படி வேக வேகமாக தேர்தல் வேலைகளை முதல் ஆளாக களத்தில் இறங்கி இந்த இரவு பகலாக தூங்காமல் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வேலைகளை செஞ்சிட்டு இருக்க மாட்டார். அந்த 2026க்கான வேலைகளை இன்றைக்கு தமிழகத்தில் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நான் தான் சொல்கிறேனே, கிட்டத்தட்ட 150 பேருக்கு மேலே 200 பேருக்குள்ளே வந்து வேட்பாளர்களே வந்து அறிவிச்சாச்சு. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கிற நாம் தமிழர் கட்சி இனி கூட்டணிக்கு போகுது அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே இல்லை. தமிழக அரசியல் இனி வந்து இனி வரும் காலங்களில் திருமாவை மையப்படுத்தி நகருமா? இல்லை, அதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவு. வந்து அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு வந்து இப்போ இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமையை மையப்படுத்தி தமிழ்நாடு அரசியல் நகரும் அப்படின்னு நாங்கள் நம்புறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஊழல் செய்த மக்களை தொடர்ச்சியாக கொள்ளையடித்த ஏமாற்றிய இந்த அதிமுக திமுக என்ற திராவிட கட்சிகளோடு பயணிக்காமல் அவற்றின் மீ அவர்களுடைய குற்றச்சாட்டுகளை முன்வைத்து தனித்து இயங்குகிற ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இருக்குது. இவர்களுக்கெல்லாம் அப்படி வந்து யாரையும் விமர்சிப்பதற்கான தகுதி அவர்களுக்கு கிடையவே கிடையாது. இப்போ வைகோ அவர்கள் திமுகவை விமர்சித்து விட்டு வெளில வந்தார், அவர் கடைசியாக என்ன செஞ்சார், திமுகவுக்கு தான் போகிறாரு. அதே மாதிரி தான் திருமா அவர்கள் மக்கள் நல கூட்டணியில் இருக்கிற போது இது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் கட்டுவிரியன் அது வேணான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்தால் அதிமுக என்கிற கண்ணாடி விரியனோடு போய் நிற்கணுமா அப்படின்னு சொல்கிறார். விரியன் பாம்புகள் என்பது கொட்டும் விஷத்தன்மை கொண்டது, அவர்களோடு ஒருபோதும் கூட்டணி வைக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ திரும்ப போய் அதே திமுகவோட நிற்கிறாங்க, இப்போ அதே அதிமுகவோட அவங்க போகிறாங்க அப்படின்னு சொன்னால் எப்படி அவங்கள மையப்படுத்தி தமிழக அரசியல் வர முடியும்? வர முடியாது. அப்போ தமிழக அரசியலை
தன்மையப்படுத்துகிற ஒரு ஒரு தகுதி எந்த கட்சிக்கு இருக்குது, எந்த தலைவருக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு தான் இருக்குது. நாம் தமிழர் கட்சிக்கு தான் அந்த முழு தகுதியும் இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. தொடர் ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர் மிக்க மகிழ்ச்சி. தொடர் நன்றி, வணக்கம்.